The finest furniture destination of Tamil Nadu, Newman's Furniture and Homestyle, Coimbatore. காவலர் நினைவு தினமான இன்று பணியின் போது உயிரிழந்த காவலர்களுக்கு காவல்துறையினர் மலர் வளையம் வைத்து 72 குண்டுகள் முழங்க வீர வணக்கம் செலுத்தினர். 1959 ஆண்டு அக்டோபர் மாதம் 21 நாள் அன்று காஷ்மீர் மாநிலம் லடாக் பகுதியில் சீன ராணுவம் நடத்திய தாக்குதலில் 10-க்கும் மேற்பட்ட இந்திய ராணுவத்தினர் வீர மரணம் அடைந்தனர். இந்த சம்பவத்தை அடுத்து பணியின் போது உயிரிழக்கும் காவலர்களுக்கு மரியாதை செலுத்தும் வகையில் ஒவ்வொரு ஆண்டும் அக்டோபர் மாதம் 21 தேதி அன்று வீர வணக்க நாள் நிகழ்ச்சி அனுசரிக்கப்படுகிறது. இதன் ஒரு பகுதியாக கோவை காவலர் பயிற்சி பள்ளி மைதானத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பணியின் போது உயிரிழந்த காவலர்களின் தியாகத்தை போற்றும் விதமாக அமைக்கப்பட்டுள்ள இடத்தில் மாநகர காவல் ஆணையர் சுமித் சரண், மேற்கு மண்டல காவல்துறை தலைவர் பெரியய்யா, கோவை சரக காவல்துறை தலைவர் நரேந்திரன் நாயர், மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அருளரசு, மாநகர சட்டம் ஒழுங்கு காவல்துறை துணை ஆணையர் ஸ்டாலின், மாநகர் குற்றப்பிரிவு காவல்துறை துணை ஆணையர் உமா மற்றும் அதிகாரிகள் பலர் மலர் வளையம் வைத்து வீர வணக்கம் செலுத்தினர். இதனைத் தொடர்ந்து 72 குண்டுகள் முழங்க காவலர்கள் வீர வணக்கம் செலுத்தினர்.